நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே தற்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வு மற்றும் டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ குரூப் ஃபோர் போன்ற போட்டித் தேர்விற்கு பயிற்சி மேற்கொள்ளக்கூடிய நண்பர்களின் கவனத்திற்கு தமிழ் படத்திற்காக தங்களுக்கு பதினெண் கீழ்கிணக்கு நூல் பகுதியிலேருந்து பயிற்சியானது கொடுத்துட்ருக்கோம் ஸோ அந்த பகுதியை முழுமையாக நம்ம முடிச்சிட்டோம் தற்பொழுது திருக்குறளில் ஒரே ஒரு பாகம் மட்டும் ரெண்டாவது பாகம் பெயிண்டிங் இருந்துச்சு அந்த பயிற்சி வகுப்பை இப்பொழுது கொடுக்குறோம் இதோட நம்மளுக்கு திருக்குறளினுடைய பகுதியோடு சேர்த்து நம்ம பதினெண் கீழ்கிணக்கை முடித்தாச்சு அப்போ எட்டு தொகை பத்து பாட்டு பதினெண் கீழ்கணக்கு ஸோ இந்த மூன்று நூல்களையுமே நம்ம முடித்தாச்சு அது அதுக்கடுத்து தற்பொழுது அடுத்து நம்ம நாளையிலிருந்து பார்க்கக்கூடிய பகுதி ஐ பெருங்காப்பியங்கள் ஐ சிறு காப்பியங்கள் புராணங்கள் இதிகாசங்கள் ஸோ அந்த டாபிக்லாம் நம்ம போயிடுவோம் ஸோ அதனால நண்பர்கள் இப்பகுதியை சிறந்த முறையில் பயன்படுத்திக்கோங்க இதனுடைய பாகம் ஒன்று ஏற்கனவே நம்ம விட்டாச்சு பயன்படுத்தாத நண்பர்கள் நம்மளுடைய சேனலில் ப்ளேலிஸ்ட்டில் இருக்கு பயன்படுத்திக்கோங்க தமிழ் பயிற்சி சங்ககால பயிற்சிகள்னு இருக்கும் ஸோ அதில் போய் நீங்கள் எடுத்துக்கலாம் இது பகுதி ரெண்டு இதோடு வந்து பார்த்திங்கன்னா திருக்குறள் முடியுது திருக்குறளினுடைய அனைத்து தகவலுமே ஏ டு இசட்டு என்னென்ன இதுக்கு முன்னாடி கேட்டிருக்காங்க என்னென்ன கேட்க வாய்ப்பு இருக்குது எல்லா பாட புத்தகம் ஸ்கூல் புத்தகமாக இருக்கட்டும் ஃபேமஸ் ஆத்தருடைய புக்காக இருக்கட்டும் எல்லாத்தையுமே டோட்டலாக கவர் பண்ணி இந்த பகுதியில் நான் என்ன செஞ்சுருக்கேன் கொடுத்துருக்குறேன் அதனால நண்பர்கள் இப்பகுதியை முழுமையாக பயன்படுத்திக்கோங்க திருக்குறளில் எதை அதிகமாக பயன்படுத்தியிருக்காங்க திருக்குறளுக்கு உரை எழுதியவர்கள் யார் திருக்குறளுக்கு வந்து பார்த்திங்கன்னா காலத்தால் முந்தைய உரை எழுதியவர் யார் காலத்தால் பிந்திய உரை எழுதியவர்கள் யார் ஸோ எல்லாமே உங்களுக்கு டீட்டெயிலாக கொடுத்துருக்கேன் இது ஒரு இம்பார்ட்டன்ட் பார்ட்ஸுங்கிறதுனால நீங்களே இதை என்ன செஞ்சுக்கோங்க வாய் விட்டு படிங்க வாய் விட்டு படித்து உங்களுடைய குறிப்பை நீங்கள் எழுதிக்கோங்க ஒவ்வொரு பகுதியுமே நிறுத்தி நிதானமாக நான் கொடுத்துருக்கேன் அதனால நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் இப்போவே வாய் விட்டு படித்து அதை நீங்கள் மெமரி பண்ணிக்கிட்டு அப்புறம் உங்கள் நோட்டில் எழுதிக்கிட்டிங்கன்னா மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் பகுதியிலேருந்து தேர்வுகள் வந்து அடுத்து உங்களுக்கு கால அட்டவணைக்கு ஏற்ப வழங்கப்படும் ஸோ நண்பர்கள் இதனை முழுமையாக பயன்படுத்திக்கோங்க டீச் பண்ணணும் எனக்கு இதை கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த ஒரு வீடியோவில் கூட உங்களுக்கு முழுமையாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஸோ அடுத்த ஒரு வீடியோ கூடையும் கொடுக்குறேன் தற்பொழுது இதனுடைய முக்கியத்துவம் எந்தளவுக்கு இந்த நூல்கள் தொகுத்துருக்காங்க இந்த நூல் எவ்வளோ முக்கியத்துவம் இந்த நூலில் வேறு என்னென்ன கொடுத்துருக்காங்க ஸோ எல்லாமே டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா இதில் தொகுத்து கொடுத்துருக்கேன் இதை மட்டும் நீங்கள் பார்த்தா போகிறோம் அடித்து சொல்கிறேன் இதை மட்டும் பாருங்கள் வேறு எதையுமே நீங்கள் பார்க்க வேண்டியது கிடையாது அந்தளவிற்கு தகவல் எல்லாத்தையுமே தொகுத்து கொடுத்துட்டேன் அதனால் நீங்களே ஒரு முறை ரிப்பீட்டாக வந்து ரீட் பண்ணி பாருங்கள் பயனு உள்ளதாக இருக்கும் உங்களுடைய பயிற்சியை ஆரம்பியுங்கள் நன்றி